வணக்கம். முருகர் பெருமானுக்கு உகந்த விரத வழிபாடுகளில் நட்சத்திர விரதமும் இடம்பெற்றுள்ளது. அவ்வகையில் கிருத்திகை நட்சத்திர விரதம் பிரதானமாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளில் இருந்து தோன்றிய முருகப் பெருமானை சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அப்பெண்களுக்கு அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்புற வாழலாம். கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முதல் நாள் வரும் இரவில் உணவு உண்ணாமல் இருந்து மறுநாள் அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமன் திருவுருவ படத்தை அலங்கரித்து தூபதீபம் காட்டி அரிசியும் துவரம்பருப்பும் சர்க்கரையும் சேர்த்து செய்த பொங்கலை நெய்வேத்தியம் செய்து கண்டனை வழிபட வேண்டும். பின் பகல் முழுவதும் முருகப்பெருமானை தியானித்து நாம் எந்த கோரிக்கைக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு விரதம் இருந்து பய பக்தியுடன் கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், ஸ்கந்தனின் ஸ்தோத்திர நூல்கள், திருநாமங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் கந்தனின் புராணங்களை படிப்பதும் கேட்பதுமாக இருக்க வேண்டும். மாலையில் பூஜை அறையில் உள்ள முருகனின் திருவுருவ படத்தை அலங்கரித்து தூபதீபம் காட்டி சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியம் செய்து அந்த பொங்கலையே பிரசாதமாக உண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். கிருத்திகை நட்சத்திர நாளில் முருக பக்தர்கள் தவறாது விரதம் அனுஷ்டித்தால் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் ஆடி மாதம் 17 நாள், ஆங்கிலம் 2 ஆகஸ்ட் 2021 திங்கட்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று நவமி திதி, பிற்பகல் 12:07 வரை, பின் தசமி திதி. இன்று முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 6:03 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:04. இன்று சுவாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு. இன்று கிருத்திகை நட்சத்திரம். இன்று தசமி திதி. இன்றைய திங்கட்கிழமையில் ஸ்ரீ விநாயகர், சிவபெருமான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் இன்று பணப்பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்த்து விடுங்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வங்கிகளுக்கு செல்லும் போது அதிக கவனம் தேவை. மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் செய்யும் வியாபாரம் வளர்ச்சி அடையும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேலை இடங்களில் மேல் அதிகாரிகளின் தேவைகளுக்கு ஏற்ப உங்களின் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் புதிய வீடு, மனை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். வேலை இடத்தில் யாரையும் பகைத்துக் கொள்வது சிறந்த பலன்களை தராது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடம் எதிர்விளைவையே ஏற்படுத்தும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் உங்களின் நறுசெயல், திறமையான திட்டம் தீட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்று கிடைக்கப்பெறும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் வெளியே செல்லும் போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் தைரியம் மற்றும் மன உறுதி உங்களிடம் காணப்படும். குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும். கையில் பணம் பொருளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் பொருளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும். கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
ஒன்பதாவதாக தனசுராசிக்காரர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணிய வேலையை இன்று செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு வரும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்தேறும். நண்பர்களின் அனுகூலமும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். நிதி பிரச்சனைகள் சற்று குறையும். சரி வியூவர்ஸ், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வியுற்றவர்களுக்கும் கூட வரலாறு உண்டு. ஆனால் வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் விமர்சனம் செய்பவர்களுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பணத்தை ஈர்த்து தரும் பச்சை கற்பூரம். ரா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பச்சை கற்பூர தீபம் ஏற்றும் சரியான முறையை பற்றி தெரிந்து கொள்வதோடு இதனால் நாம் அடையவிருக்கும் நன்மைகள் என்னென்ன என்றுதான் பார்க்க உள்ளோம். பொதுவாகவே பச்சை கற்பூரத்திற்கு நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் சக்தியுள்ளது.